ரசவத் ரெஸ்டாரண்ட்டில் ஹைதராபாதி தம்கா சிக்கன் பிரியாணி எக்கனாமிக் பக்கெட் இப்போது ரூபாய் 650 ரூபாய் ப்ளஸ் டாக்ஸ் மட்டுமே. 5-லிருந்து 6 பேர் சாப்பிடலாம். ட்ரை பண்ணுங்க. நிக்கி, ஹேண்ட் இட்ஸ் கோல்ட் மூவி சேலஞ்ச் பத்தி கேள்விப்பட்டியா? ஓ தெரியும். 65 நிமிஷத்துக்கு மேல படம் இருக்கணும், இது ஷார்ட் பிலிம் கிடையாது. ஓ தெரியும். எக்ஸைட்டிங் ஆன கேஷ் பிரைசஸ். ஓ தெரியும். எல்லாமே தெரியுமா? எஸ் தெரியும், எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாருங்க. அப்படி இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். அருணை பொறுத்த வரைக்கும் சண்டைல நான் ஒன்னும் பெருசா போட்டதே கிடையாது. பிகாஸ் எதுவா இருந்தாலும் ஓபனா நான் சொல்லிடுவேன். அத வந்து அவர் வந்து கரெக்ட்டா கேட்டுக்குவாரு. ஸ்பெஷல் சைல்ட் எல்லாம் கிடையாது, பாவம் அவர்தான் ரொம்ப கஷ்டப்பட்ட சைல்ட். தியா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கும் உங்க மாமாவுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? ஆப்வியஸ்லி மீ அண்ட் மாமா ரொம்ப க்ளோஸ். நானும் மாமாவும் சின்ன வயசுல இருந்தே அங்க சைல்ட்ஹூட்ல. ஓகே, அருண் விஜய் சரோட மெமரபிள் மொமெண்ட்ஸ்னா அது என்னென்ன இருக்கு? கேம் விளையாடிட்டு இருந்தோம், ஏதோ சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தோடனே போய் ரொம்ப கோவமா போய் ரூம்ல போய் கதவை சாத்திட்டாரு. வி ஆர் ட்ரைங் டு ஓபன் த டோர், கதவு பூட்டி இருந்தது உள் பக்கமா. அடிக்கிறோம் கதவை, தட்டுறோம் 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 தர, நான் அழுகுறேன். அருண் சாரி அருண், ரொம்ப சாரி, நீ வந்துரு வெளியில வந்துரு வெளியில வந்துருன்னா கதவை திறக்கவே இல்லை, உடச்சு திறந்தாங்க. சிஸ்டர்ஸ் குரூப்னு ஒன்னு தனியா நாங்க ஒரு குரூப் வச்சிருக்கோம். சோ பலது நாங்க ஃபேமிலிக்குள்ள பேசாதது கூட டே டு டே நாங்க சிஸ்டர்ஸ் குரூப்ல நாங்க பேசிக்குவோம். நாங்க வீட்ல கூட சித்தி அத்தை அந்த மாதிரி கூப்பிட மாட்டோம். கவிதம்மா பிரீத்தம்மா அந்த மாதிரி அம்மான்னு தான் கூப்பிடுவோம். அஃப்கோர்ஸ் அருமாமா அருமாமான்னு கூப்பிடுவோம். பட் எங்களுக்கு எல்லாருமே அப்ப வந்து ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எங்களது லவ் மேரேஜ். எங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு 3 இயர்ஸ் சீனியரா இருந்தாரு ராமச்சந்திரால. அது ஒரு பெரிய ஸ்டோரி. அது எப்படி ஆச்சு என்ன போச்சுன்னு அது தனி எபிசோடே எடுக்கலாம் நாங்க எங்களோட லவ் ஸ்டோரிய. உங்க டாக்டருக்கு பிடிச்ச ஆக்டர் அருண் விஜய் சாரும் அப்பாவும் இல்லாமல் உங்க டாக்டருக்கு பிடிச்ச ஆக்டர் சினிமா லவர்ஸுக்கும் சினிமா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ராஜா. இன்னைக்கு நம்ம ஷோல ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி இருக்காங்க, அனிதா விஜயகுமார் மேடம், அந்தியா. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஹலோ, வணக்கம். ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அருண் விஜய் சார் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அவர் தான் வந்து சிங்கிள் பாய் சைல்டு உங்க ஃபேமிலியில. ஓகே, 4 பேர் இருக்காங்க. ஸோ ரொம்பவே செல்லமா வளர்த்திருப்பீங்க. வீட்டுல அப்பா அம்மா செல்லமா வளர்த்து தாண்டி நீங்களும் செல்லமா வளர்த்திருப்பீங்க. நீங்க எந்த எந்த இடத்துல எல்லாம் அவர்கிட்ட ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கீங்க செல்லமா இருக்கிறதையும் தாண்டி, அவர் எந்த இடத்துல எல்லாம் உங்ககிட்ட ஆஸ் அ பிரதரா ஓகே ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காரு? உண்மைய சொல்ல போனோம்னா வந்து அவர் ஒன்லி பாய் சைல்டுன்றதுனால அவருக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் எதுவுமே கொடுக்கலங்க. எங்க அப்பா அம்மா எல்லா பசங்களையும் வந்து ஒரே மாதிரிதான் ட்ரீட் பண்ணாங்க. அருண் பாய் அப்படின்றதுனால ஒரு ஸ்பெஷல் இதுவும் கிடையாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், சைல்டுஹுட் வந்து எங்களுக்காவது கொஞ்சம் ஃப்ரீடம் இருந்தது, அருண்க்கு சுத்தமா ஃப்ரீடம் கிடையாது. ஏன்னா அம்மா வந்து டோட்டலா ஸ்ட்ரிக்டா இது இப்படிதான் இருக்கணும் இது இப்படிதான் போகணுன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. இன்னைக்கு டு லுக் பேக் அண்ட் லாஃப் அண்ட் சி அருண் சொல்வாப்ல, நீங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்கப்பா காலேஜ்ல, நீங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்க, நீங்க இதை பண்ணீங்க, நீ நான் அதை பண்ண. பட் அருண்க்கு வந்து அந்த லிபர்ட்டி அவ்வளவா ஜாஸ்தி கொடுக்கவே இல்லை. ஸோ செல்லோன்றதுனால பாய்க்கு எக்ஸ்ட்ரான்றது அவுட் ஆஃப் குவஸ்டின் நம்ம ஃபேமிலியில. ஸோ எல்லாரும் ஒண்ணுதான் அண்ட் இட் ஜஸ்ட் கோஸ் ஆன். பட் எங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் மாதிரி இருக்கும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வித்இன் மை ஃப்ரெண்ட்ஸ் இட்செல்ஃப் அவங்க பார்க்கும்போது என்ன ஓவரா ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலின்னு பேசுறீங்க, எதிர்த்தாலும் டக்குன்னு ஃபேமிலி. ஆனா அந்த ஓவர் ஆக்ஷன் தாங்க எங்களுக்குல. வி ஆர் வெரி 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 க்ளோஸ்லி நிட்டட் ஃபேமிலி. எங்களுக்கு எல்லாமே ஃபேமிலி தான், அப்பா அம்மா தான் ஃபர்ஸ்ட் எல்லாமே. காலையில எந்திரிச்சோன்னா காஃபி குடிக்கும் போது ஒரு குட் மார்னிங் சொல்லல, ஒரு குட் நைட் சொல்லலைன்னா அந்த டே வந்து எங்களுக்கு கம்ப்ளீட் கிடையாது. பிகாஸ் நாங்க இப்ப வெளியூர்ல இருக்கிறதுனால சொல்றேன். ஆனா அப்பா அம்மா தான் வந்து எங்களுக்கு எல்லாமே. சோ ஃபேமிலின்றத இட்ஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நான் பசங்களுக்கும் அதுதான் சொன்னேன், ஓவர் ஆக்ஷன் மாதிரி தெரியுது பாப்பா, எல்லாருமே நம்மள இப்படி கேக்குறாங்க அப்படின்னா. பட் அதுதான் எங்க ப்ரையாரிட்டி. எங்க ப்ரையாரிட்டி ஃபேமிலி தான், அப்பா அம்மா தான், தம்பி தங்கச்சி தான், தட்ஸ் ஆல். அருணை பொறுத்த வரைக்கும் சண்டை எல்லாம் நான் ஒன்றும் பெருசா போட்டதே கிடையாது. பிகாஸ் எதுவா இருந்தாலும் ஓப்பனா நான் சொல்லிடுவேன். அதை வந்து அவர் வந்து கரெக்டா கேட்டுக்குவாரு. அக்காக்கான ரெஸ்பெக்ட் 100%ல 200% ஹி கிவ்ஸ். அக்காக்குன்னு கிடையாது, எல்லா கேர்ள்ஸ் இந்த ஃபேமிலியா இருக்கட்டும், கேர்ள்ஸ் அவுட் சைடா இருக்கட்டும், ஹி கிவ்ஸ் தட். ஏன்னா ஹி வாஸ் க்ரோன் வித் கேர்ள்ஸ். ஸோ ஹி நோஸ் ஒரு ஒரு கட்டத்திலையும் ஒரு ஒரு கேர்ள் வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு என்னன்றது ஹி நோஸ் இட். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட். நாங்க இருக்கிற எங்க லாஸ்ட் குழந்தை வரைக்கும் வந்து வாங்க போங்க தான் நாங்க பேசுவோம். நாங்க வந்து வா போன்னு பேசினதே கிடையாது வீட்டுல. ஸோ ஹி நோஸ் ஹவு டு ரெஸ்பெக்ட் தட். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் தான் ஹி கிவ்ஸ் மீ ஆல்சோ. அதை நான் லிபர்ட்டியாவும் எடுத்துக்கிறது இல்லை. பட் எங்கெங்க வி ஹாவ் டு கரெக்ட் ஹிம், தம்பியா நம்ம சொல்லணும்னா அஃப்கோர்ஸ் ஐ கரெக்ட் ஹிம் அண்ட் ஹி ரெஸ்பெக்ட்ஸ் தட் அண்ட் ஹி டேக்ஸ் த அந்த அட்வைஸ் எது கொடுத்தாலும் எடுத்துக்குவாரு. ஸோ அதுதான் அருண் பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்பெஷல் சைல்டெல்லாம் கிடையாது, பாவம் அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்ட சைல்டு.
அவரு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிக்டா ஓகே இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, இதெல்லாம் நீங்க இங்க போக கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும், இல்ல இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுங்க ஆஸ் அ பிரதர், ஓகே எல்லார் வீட்லயும் சின்ன சின்னதா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்ட்ரிக்டா ஏதாச்சும் பண்ணிருக்காரு? அருண் பெருசா ஸ்ட்ரிக்டா இல்ல, அப்பா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. ஸ்ட்ரிக்ட் ட்ரெஸ் வைஸ் எல்லாம் எங்களுக்கே தெரியும், சூட் ஆச்சுன்னா கன்ஃபார்மா நாங்களே போட்டுக்குவோம். சூட் ஆகாத விஷயத்த வந்து மத்தவங்க போடுறாங்கிறதுக்காக நம்ம போடக்கூடாதுன்றது வெரி கிளியர் சைல்ட்ஹுட்ல இருந்தே எங்களுக்கு. சோ என்ன எங்களுக்கு சூட் ஆகுதோ நாங்க போட்டுக்குவோம், அது நல்லா இல்லைன்னா நாங்களே போட மாட்டோம். பட் அருண் பெருசா வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா கண்டிப்பா சொல்லுவாரு, அக்கா சூப்பரா இருக்கீங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு, இந்த சாரி நல்லா இருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரே தவிர ஏன் இதை போட்டீங்கன்னு கேட்கறதுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி நாங்க போடவும் மாட்டோம். அதனால வந்து வெரி வெரி ரேர் இந்த மாதிரி ஒரு சினாரியோ நான் பார்த்தது கிடையாது, வெரி வெரி ரேர். அருண் சொல்றதுக்குள்ள அருணோட பையன் இப்ப என்ன 7-8 வயசு தான் ஆகுது அவருக்கும். நீங்க வந்து இன்னைக்கு வந்து நம்ம வீட்லயே இப்ப தியாவே ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா தியாக்கா இட்ஸ் நைஸ் லுக்கிங் வெரி பிரிட்டி, அது இமீடியட்டா ஒரு அப்ரிசியேஷன் அவருக்குமே நாங்க அருண் சொல்லி கொடுத்துருக்காரு. சோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா பாய்ஸ் இந்த ஹவுஸ் வந்து எப்படி நம்ம கேர்ள்ஸ் வீட்ல இருக்க கேர்ள்ஸ் நம்ம ட்ரீட் பண்றோமோ 100% அதுதானே வெளியில இருக்க கேர்ள்ஸ்க்கும் நம்ம ட்ரீட் பண்ண போறோம். சோ அதனால அதுல வந்து வெரி வெரி பர்டிகுலர், அம்மா வாஸ் வெரி பர்டிகுலர் பிகினிங்ல இருந்தே. அதை நம்ம ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது இட்ஸ் அப் டு தெம், நல்லா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப்க்கு நல்லது, அவ்வளவுதான். தியா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கும் உங்க மாமாவுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? ஆப்வியஸ்லி மீன் மாமா ரொம்ப க்ளோஸ், நானும் மாமாவும் சின்ன வயசுல இருந்தே அங்க, இப்ப காலேஜ்னால வெளில வந்திருக்கேன், ஸ்கூல்னால வெளில வந்திருக்கேன், பட் சின்ன வயசுல இருந்தே மாமாவும் நானும் ரொம்ப, ஆக்சுவலா ஸ்ரீஜா என் தம்பியும் மாமாவும் தான் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஸ்ரீஜி எப்பயுமே மாமா கூட தான் இருப்பான், ஷூட்டிங்கா இருக்கட்டும் ஸ்கூல்ல இருக்கும்போது சொல்றேன், இப்ப காலேஜ் போயிட்டான் சோ அவனுக்கு அவனோட இது போயிட்டு இருக்கு. பட் அதர் தன் தட் மாமா அண்ட் ஐ ரியலி க்ளோஸ். அண்ட் இந்த லாக்டவுன்ல ஆக்சுவலா நான் ரொம்ப நிறைய டைம் இந்தியாவில் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலா சம்மர் வெக்கேஷன் போவோம், அப்புறம் டக்குன்னு திரும்பி வந்துடும். லாக்டவுனால ஒரு க்ளோஸ் டு 5-6 மந்த்ஸ் நான் வந்து மாமா வீட்லயே தான் இருந்தேன் மோஸ்ட்லி. ஸோ அவங்க கூட அண்ட் அவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் லாக்டவுன் அப்போ ஹி வாஸ் பி ஏபிள் டு பி அட் ஹோம் இன்னும் கொஞ்சம், ஏன்னா யூஸ்வலா போகும்போது அவங்க பிஸியா இருப்பாங்க, ஷூட்டிங் போவாங்க. ஸோ அவங்க கூட நிறைய குவாலிட்டி டைம் இந்த வாட்டி ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ இப்ப ஆக்சுவலா மிஸ் பண்றேன், இப்ப திரும்பி வந்துட்டேன்னா காலேஜுக்கு. ஸோ எல்லாரும் இப்ப எல்லாருக்கூட வந்து இப்ப சடனா எல்லாருக்கூட இல்லாம ரொம்ப மிஸ் பண்றேன். நீங்களும் உங்க மாமாவும் அதாவது சின்ன சின்ன கேலித்தனங்கள் எல்லாம் பண்ணது உண்டா? அம்மாவுக்கு தெரியாம எங்கயாச்சும் வெளியே போறது, ஏன் சின்னதா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தர்றது, அம்மா வேணாம்னு சொன்ன ஐஸ்கிரீம் அவர் வாங்கி தர்றது, அந்த மாதிரி சின்ன சின்ன கேலித்தனங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு மெமரபிளா ஞாபகம் இருக்கா? வெளியில அம்மாக்கு தெரியாம போறது அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பெற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் மாமாக்கு தான் போயிடும், இது பண்ண வேணாம் இது பண்ண வேணாம்னா அவங்கதான் என்கரேஜ் பண்ணுவாங்க. இன்னும் இல்ல இல்ல அக்கா சொல்லிட்டாங்க கிடையவே கிடையாதுன்றாங்க. ஆனா ஐஸ்கிரீம் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் மாமா அருமாமா எப்பயுமே எங்கேயாச்சும் டிராவல் பண்ணா அவங்களுக்கு டிராவல் ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆனா அவங்களுக்கு வாங்குறத விட எல்லாருக்கும் வீட்டுல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஓ தியாக்கு இது பிடிக்கும் பூர்வீகா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயம் வாங்கிட்டு வராங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா டிஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து. ஸோ அது எப்பயுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க எல்லாரும் பத்தியும் எங்க போனாலும். மேம் உங்களுக்கு உங்க சைல்ட்ஹுட்ல ஓகே அருண் விஜய் சாரோட மெமரபிள் மொமெண்ட்ஸ் அது என்னென்ன இருக்கு? வீட்ல வந்து நாங்க மூணு பேர்ல வந்து ரொம்ப ரொம்ப அடி வாங்கினதும் உதம் வாங்கினதும் நான் தான். எங்க அக்கா குவைட்டா இருப்பாங்க, செய்யறத குவைட்டா செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அருண் வந்து முக்காவாசி அவர் ஹாஸ்டல்லே இருந்துட்டாரு. ஸோ ஸ்கூலிங்கா இருக்கட்டும் லைக் ஃபார் சைல்ட்ஹுட் டைம்ல நிறைய ஹி வாஸ் இன் த ஹாஸ்டல் தான். ஸோ நான் தான் வீட்டுல இருந்ததுனால நிறைய அம்மா கிட்ட அடி வாங்கி வளர்ந்தது நான் ஒரு ஆள் தான். பட் ஆனா அதெல்லாம் நான் வந்து ஒரு தப்பாவே சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த ஒரு அவங்க கரெக்ஷன் பண்ணது எனக்கு ஏன் லைஃப்ல எவ்ரி சினாரியோல என்னை ஹெல்ப் பண்ணியிருக்காது. அதனால வந்து பிள்ளைங்களுக்குமே தியாக்குமே தெரியும் நான் வந்து இப்போ வந்து சில்ட்ரன் அடிச்சு வளர்க்க கூடாது அது இதுன்னு நம்ம வந்து நிறைய ப்ரீச் பண்றோம் போறோம். பட் பாப்பா அக்செப்ட் பண்ணிக்கும், காலேஜ் போற வரைக்கும் சிலது பிடிக்கலன்னா பட்டுன்னு ஒரு அடி விட்டுருவோம் நாங்க. வி ஜஸ்ட் சே நோ, பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது அவ்வளவுதான். ஸோ அடி வாங்குறது நிறைய நான் தான். ஸோ ஒரு தடவை இது மாதிரி வந்து ஒரு சினாரியோல அருண் ஹாஸ்டல்ல இருந்து வந்திருந்தாரு. வந்துட்டு நாங்க பேசிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தோம், ஏதோ சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தோடனே போய் ரொம்ப கோபமா போய் ரூம்ல போய் கதவை சாத்திட்டாரு. சரி சாத்திட்டாருன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு நல்லா அடி, அம்மா நான் செம்ம அடி வாங்கினேன்ல, இருங்க இருங்க அப்பா வரட்டும் வந்தோடனே சொல்றேன்னு சொல்லிட்டு இது வந்து அருண்க்கு என்ன ஒரு 7 இயர்ஸ் இருக்கும், எனக்கு ஒரு 10-12 இயர்ஸ் இருக்கும். நான் அழுதுகிட்டே உட்காந்துருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்போ அப்படின்னா அடிச்சாங்கன்னா கொஞ்சம் வீங்கும் இல்ல, அந்த வீக்கம் போயிடக்கூடாதுன்னு அமுக்கி அமுக்கி வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். அமுக்கி அப்பா வர வரைக்கும் அந்த வீக்கம் போயிடக்கூடாது காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உட்காந்துருப்பேன், அழுதுகிட்டே உட்காந்துருப்பேன். அப்புறம் அந்த மாதிரி ஒரு சினாரி உட்காந்துட்டு இருக்கும் போது அப்பா வந்தாங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி ஆச்சுன்னா ஏன் என்ன ஆச்சு இல்ல அருண் இப்படி பண்ண அப்படின்னா என்ன ஆச்சு அருணை கூப்பிடுங்கன்றப்ப கதவை ட்ரைங் டு ஓப்பன் த டோர், கதவை பூட்டி இருந்தது உள் பக்கமா.
அடிக்கிறோம் கதவை தட்டுறோம் 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 தர நான் அழுகுறேன் அருண் சாரி அருண் ரொம்ப சாரி நீ வந்துரு வெளியில வந்துரு வெளியில வந்துருன்னா கதவை திறக்கவே இல்லை உடச்சு திறந்தாங்க அங்க கதவை யூ ஒன் பிலீவ் உடச்சு திறந்தா அங்க வந்து ஒரு ஏசி வந்து நாங்க ரிப்பேருக்காக அமைச்சதுனால ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க ஏசி அதை கழட்டிட்டு ஏசி வழியா இறங்கி எங்கேயோ போயிட்டாரு அருண் வந்து 7-8 இயர்ஸ் தான் ஆளை காணோம் வீட்டுல சோ நாங்களா டென்ஷன் ஆயிட்டு நாலா பக்கமும் ஓடுறோம் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு பக்கம் ஓடுறோம் எங்க போயிட்டான் தம்பி எங்க போயிட்டான் தம்பின்றப்ப ஒரு 3 hours வந்து அந்த ஹோல் ஸ்ட்ரீட் டிநகர்ல இருந்தோம் ஹோல் ஸ்ட்ரீட் பேக் அண்ட் ஃபோர்த் அந்த ஏரியாவே வல வீசி தேடிட்டோம் ஆளை காணோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரொம்ப ஒரு இருட்டுற டைமா இருக்கட்டும் எங்களோட வாட்ச்மேன் வந்து அந்த இல்ல எங்க அண்ணா ஒருத்தர் கசன் பிரதர் வீட்டுல இருந்தாரு அவர் வந்து அந்த பக்கத்து ஸ்ட்ரீட் வழியா போய் போகும்போது அந்த ஸ்ட்ரீட்டுக்கு எல்லோ போர்டு இருக்கும்ல ஸ்ட்ரீட் நேம் வச்சு அதுக்கு பின்னாடி போய் குவைட்டா பக்கத்து ஸ்ட்ரீட்லயே குவைட்டா போய் உட்காந்துட்டு இருந்தாரு அவர் அங்கதான் வந்து வி ஃபவுண்ட் தட் அங்க உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா தம்பி இப்படி பண்ணிட்ட வீட்டுல எல்லாம் அம்மா எல்லாம் அழுகுறாங்க பயங்கர டென்ஷன் ஆயிட்டோம் அதுக்கப்புறம் வந்து குவைட்டா வந்து இருட்டினதுக்கு அப்புறம் அவரே பயந்துட்டாரு இல்ல இல்லன்னா நான் வந்தேன் நானு உட்காந்துட்டேன் இங்கயே எனக்கு பயமா இருக்கு திருப்பி வீட்டுக்கு வரத்துக்கு ஏன்னா நான் வந்து இறங்கி வந்தல அதனால பயமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தென் அதுக்கப்புறம் வி பிராட் ஹிம் பேக் ஹோம் அதுக்கப்புறம் எல்லாம் வந்து சொல்லி சாரி சொல்லி எல்லாம் சோ இது ஒரு நிஜமாவே ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்னா எனக்கு வந்து அதுதான் ஏன்னா என்னால அவன் வந்து அன்னைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா தம்பி எங்கேயாவது ஓடி போயிருந்தானா என்ன ஆயிருக்கோன்றதை நான் ரொம்ப நைட் சில பல நைட் நான் வந்து நல்ல வேலை ஒன்னும் ஆகல தம்பி ஓகே இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சோ இது ஒரு மெமரபிள் இது பட் ஒன்னு ரெண்டு கிடையாது எங்க ஃபேமிலியே ஒரு பெரிய வந்து நிறைய சில்ட்ரன் இருக்கிறதுனால எவ்ரிடே எங்க கேம்ஸா இருக்கட்டும் எங்க டாக்ஸா இருக்கட்டும் எல்லாமே நிறைய ஒரு சுவாரஸ்யமா நிறைய நிறைய மெமரிஸ் எங்களுக்கு சோ இப்ப வந்து ஒரு வீடியோ கால்ல போனா கூட அன்னைக்கு அது இன்னைக்கு இது நாங்க பேசுறதுக்கு அவ்வளவு மெமரிஸ் இருக்கு இப்ப இங்க நான் இப்ப இன்னைக்கு இருக்கேன் நாங்க எங்க ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா ஒரு புள்ள லண்டன்ல இருக்கு ஒரு பையன் வந்து இந்தியால இருக்காரு ஃபுல் ஃபேமிலி எல்லா இடத்துலயும் இருக்கு எங்க சிஸ்டர் ஒருத்தவங்க அமெரிக்கால இருக்காங்க ஆனா நாங்க ஒரு எஃபர்ட் எடுத்து வீடியோ ஜூமிங்கோ காலோ எவ்ரி வீக் பண்ணுவோம் ஏன்னா பண்ணிட்டு எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு நம்ம பேசுவோம் ஏன்னா பசங்களுக்கும் அது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு புரியணும் அதை ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் ஃபேமிலியோட ஸ்ட்ரென்த் புரியணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும் என்ன நடக்குதுன்றத நாங்க வீக்லியா அப்டேட் பண்ணி விட்டுருவோம் இதுதான் நடக்குது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்டேட் பண்ணிடுவோம் அப்பா அம்மா அக்காங்க ஓகே பின்ன அவங்க அருண் விஜய் சார் எல்லாரும் கூட வந்து ஒரு ஸ்பெஷலான பாண்டிங் இருக்கும் இல்ல அதை பத்தி சொல்லுங்க அப்பா அம்மா ஓகே அக்காங்க பின்ன அருண் விஜய் சார் இவங்க எல்லாரும் கூட அந்த பாண்டிங் பத்தி சொல்லுங்க அப்பா அம்மா வந்து பாண்டிங்னு சொல்றதுக்குலாம் அவங்க டோட்டலா லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி நாங்க இன்னைக்கு யாரா இருந்தாலும் இந்த நிலைமையில இருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபுல் 100-200% கிரெடிட் ரெண்டு பேருக்கும் தான் எப்படின்னா அம்மா வந்து எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நீங்க வந்து இப்படிதான் வந்து இப்படிதான் இருப்பேன் நான் இதான் வேணும் அப்படின்னு சொல்றது இல்லாம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது எங்களை ரொம்ப ரொம்ப பேசிக்கா அதாவது அஃபோர்ட் பண்ண முடியாத கிடையாது அந்த டைம்ல எங்களுக்கும் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா கூட அதை வாங்கி தர மாட்டாங்க ஏன்னா வந்து நீங்க வந்து தேவைன்னா வாங்கிக்கீங்க தேவையில்லைன்னா வாங்கிக்காதீங்க அது வந்து தேவையான சோ ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல எந்த ஏரியாவுக்கு போனாலும் எங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியுன்ற அளவுக்கு எங்களை வளர்த்ததுனாலதான் இன்னைக்கு நாங்க இந்த நிலைமையில இருக்கோம் சோ ஒரு பொறுமையா எது அவங்க பண்ண இருந்த பொறுமையெல்லாம் பார்த்தா நாங்களாம் ஒரு 5-10% கூட கிடையாது ஆனா அந்த 5-10% எங்க லைஃப்க்கு அது ஹெல்ப் பண்ணிருக்குன்னா அது அம்மா அம்மா சொல்லி கொடுத்த அந்த பொறுமையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கணும் அப்படின்னு அப்பாவை பாத்தீங்கன்னா அப்பா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க டயத்துக்கு எதுவா இருந்தாலும் அந்தந்த டயத்துல பண்ணி முடிங்க இது ஒரே அட்வைஸ் தான் எல்லாருக்கிட்டுமே சொல்லுவாங்க சிஸ்டர்ஸ் அப்கோர்ஸ் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் ஸோ எதுவா இருந்தாலும் நாங்க வந்து ஷேர் பண்ணிக்குவோம் சிஸ்டர்ஸ்குள்ள ஏன்னா ஃபேமிலி குரூப்னு ஒண்ணு இருக்கு சிஸ்டர்ஸ் குரூப்னு ஒண்ணு தனியா நாங்க ஒரு குரூப் வச்சிருக்கோம் சோ பலது நாங்க ஃபேமிலிக்குள்ள பேசாதது கூட டே டு டே நாங்க சிஸ்டர்ஸ் குரூப்ல நாங்க பேசிக்குவோம் சோ வி ஹாவ் அ வெரி வெரி க்ளோஸ் பாண்டிங் வித் இன் சிஸ்டர்ஸ் ஆல்சோ சோ அருண்ன்றது ஸ்பெஷல் அதான் நான் சொன்ன மாதிரி அருண் இஸ் ஸ்பெஷல் டு அஸ் பட் எல்லாருமே எங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும் சிஸ்டர்ஸா இருக்கட்டும் நாங்க எல்லாருமே வி ஜஸ்ட் லுக் அட் ஈச் அதர் அஸ் வி ஆர் ஆல் ஒன் அப்படின்றதான் நாங்க பாத்துட்டு நாங்க இது வரைக்கும் நாங்க வந்து போயிட்டு இருக்க டச் வுட் ஹோப்ஃபுல்லி அதே மாதிரி நல்லபடியா நாங்க வந்து பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களும் அந்த லெகசி அப்படியே ஃபாலோ பண்ணாங்கன்னா போதும் ஃபேமிலி பாண்டிங் இந்த சீரிஸ் இதெல்லாம் தாண்டி விஜயகுமார் சார் ஃபேமிலி வந்து நம்ம அப்படி அந்த பாக்கணும் அப்படின்னாவே வந்து அது க்ரூமிங் தான் ஓகே யூஸ்வலாவே வந்து எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் எங்க போனாலும் வந்து ஃபேமிலியில அப்பா டைம்லயும் சரி நீங்களும் சரி ஓகே இன்னைக்கு உங்க குழந்தைகளும் சரி எல்லாமே வந்து இந்த க்ரூமிங் வந்து ரொம்ப நல்லா கடைபிடிக்கிறீங்க ஒரு மனுஷனுக்கு க்ரூமிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் க்ரூமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து அது மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம க்ரூமிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நமக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம க்ரூமிங் பண்ணிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இப்ப வந்து நம்ம
கம்ப்ளீட்டா நம்ம மாஸ்க் போட்டுக்கிறோம், இப்ப ஃபுல் பிபியில இருக்கோம், அதுக்காக நம்ம க்ரூமிங் பண்ணிக்காம இருக்க முடியும்னா அது கிடையாது. சோ நீ நம்ம வந்து நம்ம க்ரூம் பண்ணணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், ஒரு ப்ரெசென்டபிளா இருக்கணும் அப்படின்னா அது வந்து நமக்கு தானே கொடுத்துக்கிற கான்பிடன்ஸ் அப்படின்னு தான் எங்களுக்கு வந்து ஐ வி ஃபீல் வித் இந்த கான்பிடன்ஸ் ஃபார் அஸ். சோ யாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நாங்க பண்றது கிடையாது. அஃப்கோர்ஸ் லிட்டில் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து பிள்ளைங்களுக்கும் சரி நம்ம வந்து நீட்டா டீசென்டா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து நமக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்குள்ள we believe in that avladha super ipo dia neenga solunga same set of people okay unga tata party okay unga aunt pinna arun vijay sir ivanga ellarku unga mama arun vijay sir ivanga ellarkudiyum ungaloda equation solunga inga enakku illa sir ella cousins ku solren inga ellarku ellarume same da naanga veetla kuda chitti atta andha mari koopidum adukama kavithamma preethamma andha mari amma anna koopidum of course arumamma nu koopidum but engalukku ellarume ஏன் அப்படின்னா சின்ன வயசுல இருந்து எல்லாருமே ஈக்குவல், எல்லாருக்கிட்டயுமே எல்லாரும் ஷேர் பண்ணணும், பிளஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் போது இட் டசன்ட் ஃபீல் லைக் இன்னும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிருக்கோம் அந்த மாதிரி கிடையாது. எல்லார் வீடும் தான். இன்னும் சின்ன வயசுல வந்து கசின்ஸ் வருவாங்க, துவாக்கு வருவாங்க, சம்மர் ஹாலிடேஸ் உள்ள தங்குவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் எவ்ரி டைம் ஊருக்கு போகும்போது அருமம்மா வீட்டுல தங்குவேன். அம்மம்மா தாத்தா பாட்டியும் அம்மம்மா உட்காந்து தான் கூப்பிடுவோம். அம்மம்மா பொறுத்த வரைக்கும் அம்மா தான் மம்மி சொன்ன மாதிரி அம்மா தான் எங்க எல்லாருக்குமே எல்லாமே. ஃபர்ஸ்ட் யூனோ கௌதமால இருந்து ஆரம்பிச்சு இப்போ என்னோட ஓல்டர் சிஸ்டரோட டாட்டர் தான் தேர்ட் ஜென்ரேஷன். இப்போ கையல் வரைக்கும் எல்லாரும் அம்மா சொல்றதுதான் கேட்போம். பிளஸ் அவங்க கூட எல்லாரோடையும் ஒரு பாண்ட் ஷேர் பண்றாங்க. இட்ஸ் நாட் ஒரே கேரக்டர் இல்லை, அவங்க எல்லாருக்கூடயும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாண்ட் ஷேர் பண்ணுவாங்க. என்னோட பர்டிகுலர்லி ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு எக்ஸாம்னா ரொம்ப டென்ஷன் ஆகும், மாமி சொன்னாலே வந்து கத்துவாங்க. ஆனா அம்மா எப்பவுமே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ட்ரிங்கிங் வாட்டர் மாதிரின்னு சொல்லுவாங்க. அது சொன்னாலே எனக்கு வந்து சிரிப்பு வரும். பிகாஸ் அவங்க எல்லாருமே என்கரேஜ் பண்ணி படிப்புனா அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா படிப்பு தான் எல்லாமே கிடையாது, இல்லை ஒரு பர்சனா நீங்க எப்படி இருக்கணும்னு எப்ப பார்த்துமே சொல்லுவாங்க. சின்ன சின்ன லெசன்ஸ் மாதிரி எல்லாம் நான் சின்ன சின்ன சொல்ல விஷயம் சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா அவங்க கூட இருக்கிறது. வி ஹாவ் அ வெரி குட் டைம் டுகெதர் அண்ட் லைக் வைஸ் எல்லாருக்கூடயும் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப என்ன சொல்றது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க நாங்க இவ்வளவு எங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லையே, இவ்வளவு நாங்க டெய்லி பேசுறதே இல்லையேன்னுவாங்க. ஆனா எங்களுக்கு இப்ப செகண்ட் நேச்சர், இப்ப வந்து யோசிச்சு செய்யறது இல்லை தானா செய்யறது. மதர்ஹுட் பத்தி சொல்லுங்க. இப்ப வந்து நீங்க பிஃபோர் பீங் எ மதர் ஓகே அண்ட் ஆஃப்டர் பீங் எ மதர் ஒரு பெரிய சேஞ்ச் இருந்திருக்கும் உங்களுக்குள்ளேயே, வந்து உங்களுக்கு அறியாமே பெரிய சேஞ்ச் இருக்கும். அந்த மதர்ஹுட் பத்தி சொல்லுங்க, ரெண்டு குழந்தைங்க. அகெயின் மதர்ஹுட் வந்து தியா பிறக்கும் போது நான் வந்து ஹவுஸ் அர்ஜென்சி பண்ணிட்டு இருந்தேன். ராமச்சந்திரல தான் படிச்சேன். நான் வந்து ஹவுஸ் அர்ஜென்சி பண்ணி ஃபைனல் இயர் முடிச்சுட்டு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ ஹவுஸ் அர்ஜென்சி பண்ணிட்டு இருக்கும் போது தான் பாப்பா பிறந்தாங்க. அப்போ வந்து ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எங்களது லவ் மேரேஜ். எங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு 3 இயர்ஸ் சீனியரா இருந்தாரு ராமச்சந்திரால. அது ஒரு பெரிய ஸ்டோரி. அது எப்படி ஆச்சு என்ன போச்சுன்னு அது தனி எபிசோடே எடுக்கலாம் நாங்க எங்களோட லவ் ஸ்டோரிய. சோ வி காட் மேரிட் அண்ட் அவர் வந்து ஆர்த்தோ பிஜி ஜாயின் பண்ணாரு. நான் வந்து அப்பதான் ஹவுஸ் அர்ஜென்சி பண்ணிட்டு இருந்தேன் தியா பிறந்தப்போ. சோ ஹானஸ்டா சொல்லணும்னா எல்லா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஒரு மதர்ஹுட்டை நாங்க நிஜமாவே ரொம்ப எவ்ரி மினிட் வி டிட் நாட் என்ஜாய். ஏன்னா வந்து அதுக்கான பொறுப்பு அந்த டைம்ல கரெக்டா அந்த ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ற டைம்ல எங்க கெரியர் வந்து ஒரு பெரிய இதாயிடுது. பிகாஸ் எல்லா டாக்டர்ஸ்க்குமே ஹவுஸ் ஏஜென்சி அடுத்து பிஜி முடிக்கணும் அது பண்ணணும். ஆனா அந்த டைம் நம்ம விட்டுட்டு பசங்களை பாத்துக்கலாம், ஐ மீன் பிள்ளைங்களை அதுக்கப்புறம் பெத்துக்கலாம்னு நினைச்சாலும் அது ஏஜ் நமக்கு பார் ஆயிடுது. ஸோ அதனால இந்த டைமை நம்ம முடிக்கணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான என்னோட மதர்ஹுட் வந்து 80% அந்த மதர்ஹுட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எங்க அம்மா தான் எடுத்துக்கிட்டாங்க. சோ தியா பிறந்ததுக்கு அப்புறமா அவர் அட்லீஸ்ட் தியாவது கொஞ்சம் எங்களோட இருந்தாங்க. ஆனா தம்பி பிறந்தது வந்து 2000 பிறக்கும் போது நான் பிஜி பண்ணிட்டு இருந்தேன். ஐ யூஸ் டு டூ எமர்ஜென்சில வந்து 36 hours கண்டினியூஸ் ஷிஃப்ட் பண்ணுவேன். சோ தம்பி பிரெக்னெண்டா இருந்தப்பவே ரொம்ப யோசிச்சோம், என்ன வேணுமா இப்ப குழந்தை இல்ல நெக்ஸ்ட் கொஞ்சம் போஸ்ட்பன் பண்ணிக்கலாமா. அம்மா சொன்னாங்க இல்ல முடிச்சிருங்க, எது வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க கொடுத்த தைரியத்துல செகண்ட் சைல்டும் பிறந்தாச்சு. தம்பிய ஒரு ஃபர்ஸ்ட் 1.5 இயர்ஸ் வந்து லிட்ரலி நான் வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி தான் போய் பார்த்துட்டு வருவேன். எவ்ரி வீக்கெண்ட் தியா மட்டும் எங்களோட இருக்கும், தூக்கிட்டு போய் தம்பியை போய் பார்த்துட்டு வந்து. ஸோ அந்த நிஜமாவே நாங்க ரொம்ப அதெல்லாம் மிஸ் பண்ணோம். இப்ப வந்து நம்ம பார்த்தோம்னா மிஸ், ஆனா அந்த ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா எங்களோட கெரியருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஸோ மதர்ஹுட்னு டே டு டே இப்ப மத்தவங்க என்ஜாய் பண்ற மாதிரி நான் உண்மையிலேயே நான் பண்ணல. என்ன நான் ஒரு மதரா பண்ணதை விட என்னோட சிஸ்டர்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப நிறைய பண்ணியிருக்காங்க. இப்ப பிரீதாவா இருக்கட்டும், ஸ்ரீபாப்பா இருக்கட்டும், பிரீதா எஸ்பெஷலி
தியா எல்லாம் பிறக்கும்போது பிரீதாக்கு கல்யாணம் கூட ஆகல. ஃபுல்லா தியா வந்து தூங்க வைக்கிறதுல இருந்து இது எல்லாமே பிரீதா தான் பாத்துக்கிச்சு. அப்ப பிரீதா சின்ன பிள்ளை, ஆனா இருந்தாலும் அந்த ஓன் டாட்டர் மாதிரி, ஏன்னா நான் இல்ல இல்லாங்க, அதனால பிரீதா தான் ஃபுல்லா பாத்துக்கிச்சு. சோ மதர்ஹுட் இதுன்னா பிரீதா வேணா நான் சொல்லுவேன். அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே என் பிள்ளைங்களுக்கு பண்ணியிருக்கு. மத்தபடி நான் வந்து ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுத்தது இல்லை, ஏன்னா நான் கெரியர்ல அந்த டைம்ல கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறதுனால என்னால பெரிய எஃபர்ட்ஸ் எடுக்க முடியல. அவ்வளவுதான் தியா. நீங்க சொல்லுங்க, அம்மா சொன்னதெல்லாம் உண்மையா? ஓகே, அம்மா எதுவும் டார்ச்சர் பண்றது இல்ல? ஆக்சுவலா நான் வந்து ஜாஸ்தி திட்டு வாங்கினதே ஏதாவது வந்து படிக்கிறதுக்கு நானும் சரி ஸ்ரீஜையும் சரி திட்டு வாங்கினதே கிடையாது. இன்ஃபேக்ட் நானே தான் வந்து மண்டையில டென்ஷனா ஐயோ இது பண்ணுவேன் அது பண்ணுவேன், நீ என்ன அவ்வளவு டென்ஷனா இருச்சுமா உட்காரு போய் விளையாடு ஏதாவது பண்ண. ஆனா திட்டு வாங்குறது டிசிப்ளின் பண்றதுனா ஏதாவது பிஹேவியர் எல்லாம் இல்ல, முன்னாடி அஃப்கோர்ஸ் கோவம் வரும் ஏன் இது பண்றாங்க, ஆனா இப்போ வந்து நிறைய அது அதுக்குதான் நிறைய வந்து எவ்வளவு நல்ல கைண்டா இருக்கணும், நல்ல ஹியூமனா இருக்கணும், எப்படி எல்லாருக்கிட்டும் பேசணும், அதுதான் வந்து நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. திட்டு வாங்கி தவிர பெருசா வந்து இது பண்ணணும் ஃபர்ஸ்ட் வரணும் அது வந்து ரெண்டு பேருக்கிட்டயுமே ரெண்டு பேரும் சொன்னதே கிடையாது. இன்ஃபேக்ட் நாங்கெல்லாம் டென்ஷன் ஆகும், சரி டேடி எதுவும் எக்ஸாம் வருதுன்னா சரி நீ போய் டிவி பார்க்க வந்துடும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃப்ரீயா இருந்தாங்கன்னா அவங்க கூட போய் விளையாடு, ரொம்ப டென்ஷன் ஆகும் தான் சொல்லுவாங்க. To what your dad was, okay, அப்பா இருந்த ஒரு ஸ்டேட்டஸுக்கு நீங்க லைக், நான் இது வந்து தப்பா சொல்லல, அதாவது வந்து நம்ம படிச்சிருக்கணும்ன்ற அவசியமே இல்லை, நம்ம இந்த வேலையை பார்க்கணுன்ற அவசியம் இருக்குல்ல, பிகாஸ் வி ஹேட் இனஃப் அண்ட் மோர் அட் ஹோம், ஓகே அது போதுமான அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு. ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் வீட்டுல இருக்கு இல்லைன்ற சிச்சுவேஷனை தாண்டி கல்வின்றது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்? அது ஒண்ணுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒண்ணுதான் நம்ம வந்து பசங்களுக்கு ஆக்சுவலா செய்ய வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு சினிமா ஃபீல்ட்ல இருக்கும் போது எனக்கும் தான் ஆஃபர்ஸ் வந்துச்சு சினிமால நடிக்கிறதுக்கு. பாரதிராஜா சார் வந்து அவ்வளோ ட்ரை பண்ணாரு கருத்தம்மால வந்து ஆக்ட் பண்ண சொல்லி, அப்பாவும் அம்மாவே வந்து அவ்வளோ கேட்டாங்க. பட் அப்பவுமே வந்து அம்மா சொன்னது இல்ல, அது படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளையே படிக்கிறது விட்டுருங்க, ஏன்னா இல்ல இல்ல ஒரே ஒரு படம் பண்ணட்டும், அது அதுவும் டாக்டர் கேரக்டர் தான். அப்ப நான் மெடிசன் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன், சோ அதுவும் டாக்டர் கேரக்டர் தான். சம்மர்ல மட்டும் வந்து பண்ணிட்டு போயிட்டோம், ஏன்னா இது வந்து நாங்க அவார்ட் வின்னிங்காக எடுக்கிறோம் அப்படின்ட்டு பாரதிராஜா சார் அவ்வளோ ட்ரை பண்ணாரு. ஆனா அம்மா வந்து ஜஸ்ட் புட் அ ஃபுட் டவுன், வேண்டாம் இது ஒரு கெரியரா அவங்க எடுத்துட்டாங்கன்னா அந்த படிக்கிறதே போட்டோம் அப்படி அது அப்படியே அப்படின்றது. அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்ததுனாலதான், ஒருவேளை அம்மா கொஞ்சம் லீவரேஜ் கொடுத்துருந்தா நான் பண்ணிருக்கலாம் அந்த படம். ஆனா நான் அப்படி அப்படி ஆயிருந்தேன்னா இன்னைக்கு நான் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஒரு சொசைட்டில வந்து நான் இப்படி ஒரு டாக்டரா நான் சர்வ் பண்றேன்னா அதுக்கு ரீசன் வந்து இந்த படிப்பு ஒண்ணுதான். சோ படிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆனா அதே சமயத்துல நம்ம அகைன் படிப்பை திணிக்க கூடாது. ஒரு விஷயத்த கொஞ்சம் ஓவர் திங்க் நிறைய பண்றதுல நாங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ். ஒரு விஷயத்த ஒரு ஒரு சிச்சுவேஷனை பாக்குறதுல ஐ மீன் நான் தான் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும் நானு. ஆனா எப்பவுமே சொல்லுவேன் டாடி கிட்ட இருந்தா வந்தது அதுன்னு. ஆனா அனதர் வெரி குட் திங் தட் ஐ காட் ஃப்ரம் மை டாட் இஸ் to be on discipline about a lot of things. Of course my mother is very disciplined, but daddy enna na yaarkume wait panna matanga, in a sense avanga vandu color duty ponona avanga paattukku avanga velai paathiruvaanga. Of course avangalukku theriyum veetla ella okay nadakkuda okay avartha vandu யாரு ஜிம் போறாங்களோ இல்லையோ 6 மணிக்கு அவங்க எடுத்துட்டு அவங்க பேக் போயிடுவாங்க. யாராச்சும் வர்றீங்கன்னா கூட கூப்பிட்டு போறேன், இல்லைன்னா நீங்களே நடந்து போயிருக்கோங்க. அது என்னன்னா அவங்க வேலைய நம்ம வேலைய நம்ம முடிச்சிடணும். மம்மி கிட்ட அஃப்கோர்ஸ் கத்துக்க வேண்டியது இஸ் அ வேர்ல்ட் ஆஃப் திங்ஸ். பட் நிறைய நான் மம்மி இஸ் வெரி கான்பிடென்ட். அது எங்க ஃபேமிலியில யாரு கேட்டாலுமே சொல்லுவாங்க, அனிதாக்கா வந்து எல்லாருக்கிட்டும் பேசுவாங்க, ரொம்ப அப்படி she has an opinion, she has to put it forward, and she stands by it. மத்தவங்க ஏதாவது சொல்றாங்கனால அவங்க ஒப்பீனியனை மாத்திக்க மாட்டாங்க. அது நான் இன்னும் ரொம்ப கத்துட்டு இருக்கேன். நான் ரொம்ப ஆக்சுவலா வந்து ரொம்ப வெளியில பேசி இது பண்ணி போற ஆள் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச 4 பேர் கூட பேசிப்பேன், அதுக்கப்புறம் வந்து பெருசா வெளில போக மாட்டேன். பட் அது அஃப்கோர்ஸ் இஸ் அ ஸ்கில் தட் யூ நீட், எஸ்பெஷலி தி மோர் யூ க்ரோ தி மோர் யூ லேர்ன். ஸோ அது டெஃபினெட்லி மம்மி கிட்ட இருந்து. இன்னொன்னு அஃப்கோர்ஸ் மம்மி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ஷீ இஸ் வெரி போல்ட், நிறைய வந்து போல்ட் கலர்ஸ் போடுவாங்க பிகாஸ் ஹர் பர்சனாலிட்டி ரிஃப்ளெக்ட்ஸ் லைக் தட். நான் ஸோ எப்பயுமே திட்டுவாங்க மம்மி கிட்ட, வீட்லயே வந்து யூனோ ரெடி ஆகிட்டு உட்காந்து மாட்டேங்கிற, ஏன் கொஞ்சம் யூனோ நல்ல ட்ரெஸ் பண்ணுவேன்,
வீட்டுல உட்காரும் போது ஏமாறணும் இல்ல எப்பயுமே வந்து கொஞ்சம் பிரசன்டபிளா இருக்கணும் நம்மளுக்கே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் டெஃபினெட்லி அதெல்லாம் மம்மி கிட்ட இருந்து கத்துக்கிறது. வேற லெவல்ல பாண்டிங்கா இருக்கு உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும். நாங்க ஹஸ்பண்டும் சரி நாங்களும் சரி we are just following the லெகசி அவ்வளவுதான். எனக்கு ஆம்பளை பையன் பத்தி தான் கஷ்டமே தவிர நான் எப்பவுமே சொல்லுவேன் தியா பாத்துக்கோ தியா மேனேஜ் பண்ணிக்கோ. ஸ்ரீஜய் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கைட் பண்ண வேண்டியதுக்கே தவிர தியா மேல 100-200% கான்பிடன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. எப்படியும் பாப்பா நல்லபடியா வந்துருவாங்க நல்ல நல்ல ஐ மீன் ஹர் ஃபியூச்சர் ஷி நோஸ் வாட் ஷி வாண்ட்ஸ் அண்ட் ஷி வில் கெட் இட் அப்படின்ற ஒரு பெரியது. சோ ஐம் பிளஸ்ட் ஐம் ரியலி பிளஸ்ட் போத் மை சில்ட்ரன் ஐம் ரியலி பிளஸ்ட் அவ்வளவுதான். அதுவும் எல்லாம் எல்லோட ஆசீர்வாதத்தினாலதான். நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல நீங்க வந்து செல்லம் சைல்டு மேல் சைல்டு அப்படி மாமா சொல்றதோட என் தம்பிக்கு தான் சொல்லணும் அம்மா அப்பா கிட்ட இருந்து கிடையாது. பட் எவ்ரிபடி எல்ஸ் இன்க்ளூடிங் அருமாமா சின்ன வயசுல இருந்து ஸ்ரீஜே தான் செல்லம் எல்லாருக்கும். பிகாஸ் ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் மேல் கிராண்ட் சைல்ட் இந்த ஃபேமிலி ஃபர்ஸ்ட் எங்க அக்கா ஹாசி அப்புறம் நானும் அப்புறம் ஸ்ரீஜே. ஸோ மேல்னால இல்ல பட் ஹி வாஸ் வெரி கியூட் வென் ஹி வாஸ் லிட்டில். ஸோ அந்த அக்யூட்டா செல்ல கொடுத்து இப்ப ரொம்ப வளர்ந்துட்டா ஆனாலும் செல்ல கொடுத்து தான் இருக்காங்க. ஸோ வந்து இப்ப நெக்ஸ்ட் வந்து உங்க சன்னும் உங்க டாட்டர் ரெண்டு பேருமே வந்து நடிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் வந்து சினிமாக்கு நடிக்க போறேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இண்டிவிஜுவலா அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட வந்து எதுவா இருந்தாலும் என்கரேஜ் பண்ணுவோம். ஸோ தே ரியலி வாண்ட் டு டூ அதான் டெஸ்டினியா இருந்ததுன்னா கன்ஃபார்மா பண்ணுவோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு தியா பண்ணாது. தியாக்கு வந்து ஒரு ஷீஸ் காட் அவர் வெரி கிளியர் விஷன்ஸ் ஆஃப் ஃபியூச்சர். ஆனா தம்பி அருண் கூடவே வளர்ந்ததுனால அந்த இதுல இருக்கனால அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு இஷ்டம் இருக்கு. இருந்தாலும் அவங்க அப்பா கிளியரா சொல்லிட்டாரு நீ வந்து ஃபால் பேக் பண்றதுக்கு ஒரு டிகிரி இருக்கணும் ஒரு ப்ரொஃபஷன் இருக்கணும் நீ படிப்பை முடிச்சுட்டு நீ என்ன வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் சொல்லியாச்சு. ஸோ வி வில் ஷுவர்லி என்கரேஜ் தெம் இன் கேஸ் தே நீட் இட் வி வில் ஷுவர்லி என்கரேஜ் தெம். ஓகே சூப்பர். ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆன்சர் பண்ணீங்க ரெண்டு பேருமே நீங்களும் சரி தியா மேமும் சரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆன்சர் பண்ணீங்க. கடைசியா ஒரு செக்மெண்ட் இருக்கு நம்ம யூஸ்வலா வைக்கிற அந்த ராபிட் ஃபயர் செக்மெண்ட் தான். ஒரே ஒரு நிமிஷம் அப்படி நான் க்வெஸ்சன் எடுத்துட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நாம் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். உங்க டாக்டருக்கு பிடிச்ச ஆக்டர் அருண் விஜய் சாரும் அப்பாவும் இல்லாமல் உங்க டாக்டருக்கு பிடிச்ச ஆக்டர் அஜித். வா நைஸ். ஷாப்பிங் போனா யார் நிறைய டைம் எடுத்துப்பா ஃபேமிலியில? எங்க நாலு பேர்ல டைம் எடுத்துக்கிறதுனா எங்க ஹஸ்பண்டுங்க. அவர் மேல பழித்துக்கு போட்டு அவர் ரொம்ப ரொம்ப. தியா வந்து என்னைக்காச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகும்போது போய் சொல்லிட்டு போயிருக்காங்களா? இது வரைக்கும் சொன்னது இல்ல. ஏன்னா எதுவா இருந்தாலும் சொன்னா நாங்க ஓகேன்னு சொல்லிடுவோம். சோ நாங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போய் சொல்லிட்டு போனது இல்ல. தம்பி பண்ணிருக்காரு இன்னமும் பண்றாரு. தம்பி பண்ணிட்டு இருக்காரு பாப்பா பண்ணதில்ல. வெளுத்து வாங்கிருக்கீங்களா? இன்னமும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கேங்க. இது வந்து டே டு டே அஃபேர் எங்களுக்கு. இப்ப கோவிட் லாக்டவுன்னால இப்ப நான் அந்த டென்ஷன் இல்லாம இருக்கேன் அவ்வளவுதான். யார் ரொம்ப அடம்பிடிப்பா சின்ன வயசுல வந்து உங்க சன்னா உங்க டாட்டர் யார் ரொம்ப அடம்பிடிப்பா? டாட்டர் தியா குக் பண்ணுவாங்களா? அவங்க குக் பண்ணது உங்களுக்கு பிடிச்சது எந்த விஷயம்? பாப்பா குக்கிங் வந்து அங்க இண்டிபெண்டா அங்க போனதுக்கு அப்புறம் தான் கத்துக்கிட்டாங்க. நிறைய டிப்ஸ் குக்கிங் புக்ஸ் எழுதி எழுதி அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க இல்ல சிலது நானும் கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுவேன் பண்ணுவாங்க. இப்ப எல்லாமே நல்லா சமைக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ எந்த இந்தியன் டிஷ்ஷஸும் சமைக்க ஆரம்பிச்சிருச்சு. வெரைட்டி வெரைட்டியா பல டிஷ்ஷஸ் கொடுக்குறாங்க. நாங்க போறப்ப நாங்க இப்ப அவங்கள பாக்க போறப்ப எல்லாம் அவங்க தான் குக் பண்ணி கொடுப்பாங்க ஹாப்பியா சாப்பிட்டுட்டு. நேத்து கூட ஒரு சின்ன கெட் டுகெதர் வச்சிருந்தாங்க ஃபுல் டின்னர் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களே தான் சமைச்சாங்க ஃபுல்லாவே. உங்க ஃபேவரட் டிஷ் அவங்க சமைச்சதுலயே உங்களுக்கு பிடிச்சது? சாமன் ஃபிஷ் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. சோ ஐ லைக் ஹர் சாமன் ஃபிஷ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப பிடிக்கும் அது. ஹே செஃப் ஆயிட்டீங்களே செஃபா டாக்டரா இதுமே தெரியல. அடுத்த செட் ஆஃப் क्वेश्चंस உங்களுக்கு. அம்மாவுக்கு எந்த அம்மா எந்த சிஸ்டரோட ரொம்ப க்ளோஸ்? எல்லாரோடுமே ரொம்ப க்ளோஸ் தான். ஆனா கவிதம்மாவோட ரொம்ப க்ளோஸ். அவங்க ஓல்டர் சிஸ்டர்னால அவங்க எப்பயுமே ரொம்ப க்ளோஸ். ஆனா ஈக்குவலி எல்லார்கிட்டயும் எப்ப பார்த்தாலும் எல்லார்கிட்டயும் தான் பேசிட்டு இருப்பாங்க. அம்மாவுக்கு எந்த அவுட்ஃபிட் ரொம்ப பிடிக்கும்? சாரீஸ். சாரீஸ் சூப்பர். எந்த கலர்? எனிதிங் பிரைட் ரெட் எல்லோ ஆரஞ்சு. கரெக்டா மேம்? கரெக்ட். எனக்கு டல்லா Dress பண்ணாலே பிடிக்காதுங்க.
கொஞ்சம் கிளாஸா ட்ரெஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது கூட சில தடவை நான் இந்தியால இருக்கும் போது கிரே பேஜ் பிகாஸ் கலர்ஸ் இல்ல கிளாஸா போலன்னா எல்லாரும் அன்னைக்கு வந்து என்ன கேட்பாங்க மேம் இட்ஸ் எவ்ரி திங் ஓகே நல்லா இருக்கீங்களா இது உடம்பு சரியில்லையா என்னன்னு சொல்லிட்டு சோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் அது அனிதா மேடம்னா நல்லா பிரைட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு அது அகைன் தியா சொன்ன மாதிரி ஐ திங்க் இட்ஸ் மை பர்சனாலிட்டி ஐ ஜஸ்ட் லைக் டு ட்ரெஸ் அப் பிரைட் அவ்வளவுதான் அம்மாவோட ஸ்ட்ரென்த் அம்மாவோட வீக்னஸ் என்ன ஸ்ட்ரென்த் ஐ வுட் சே ஹர் கான்ஃபிடன்ஸ் வீக்னஸ் ஐ வுட் சே மீ அண்ட் ஸ்ரீஜே பிகாஸ் எப்ப பார்த்தாலும் என்னையும் ஸ்ரீஜே பத்தி யோசிச்சு வீக்னஸ் இன் த சென்ஸ் அவங்களுக்கு அது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் ஸோ அது எங்களுக்கு ஏதாவது ஒன்னா ஷீல் கெட் வெரி அப்செட் ஸோ அந்த வகையில வீக்னஸ் லாஸ்டா ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் இது வந்து க்வெஸ்சன் எல்லாம் இல்ல அம்மாவை இமிடேட் பண்ணும் இப்ப வந்து நீங்க வெளியே போயிட்டு வந்திருக்கீங்க நீங்க வந்து 8 o'clock வரேன்னு சொன்னீங்க 9 o'clock ஆயிடுச்சு இப்ப அம்மா வந்து யூஆர் மாம் ஓகே அண்ட் மேம் நீங்க தான் வந்து தியா சரிங்களா ஓகே ஒரு கான்வர்சேஷன் நான் இந்த கான்வர்சேஷன்ல வெளியே ஸ்பெக்டேட்டர் இது ஆக்சுவலா வந்து 2 different வெர்ஷன்ஸ் இருக்கு இது நான் போயிட்டு வந்தா ஒரு டிஃபரண்ட் ஸ்ரீஜே போயிட்டு வந்தா ஒரு டிஃபரண்ட் வெர்ஷன் சரி ஓகே என்ன பாப்பா ஏன் பாப்பா லேட் ஆயிடுச்சு சாரிமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஜஸ்ட் பேசிட்டு இருந்தோம் அதான் லேட் ஆயிடுச்சு மாமி சரி ஓகே உனக்கு போவேனான்னு நான் சொல்லல எப்போ போனாலும் சொல்லிட்டு போ அப்டேட் பண்ணு ஃபோன் எதுக்கு வச்சிருக்கேன் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் ஐ தாட் மா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் பேசிட்டே இருந்தோமா அதுல ஜஸ்ட் ஃபர்காட் மாமி ஐ அம் சோ சாரி அவ்வளவுதான் ஆக்சுவலா அவ்வளவுதான் கான்வர்சேஷன் இருக்கும் அதுக்கு மேல போவாதுமே இல்லங்க நான் வந்து திட்டினா நமக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஆகும் அதனால நான் பிள்ளைங்களை வந்து எதுக்கான தேவையில்லாததுக்கு டென்ஷனே ஆகுறதுக்கு கிடையாது ஏன்னா திட்டி பிரயோஜனமே கிடையாது திட்ட திட்ட நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி இது பண்றதை விட காமா சொல்லிட்டு கேட்டா கேளுங்க உங்க நல்லதுக்கு சொல்றோம்னு சொல்லிட்டு நான் விட்டுறது ஸோ அந்த விதத்துல கொஞ்சம் கூல் மாம் தான் அது ஐ டோன்ட் பி வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் எல்லாம் கிடையாது தம்பி கூட அஃப்கோர்ஸ் சில நேரம் நான் நீங்க சொன்ன மாதிரி தெரியாம போயிட்டாரு அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருப்பேன் பட் அது கூட ஒரு 1 day 2 days அதுக்கப்புறம் தென் வி ஜஸ்ட் பிகம் ஆல்ரைட் நாங்க லிட்டரலி ஆல் ஆஃப் அஸ் ஆர் லைக் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் எதுவா இருந்தாலும் சொல்லிடுங்கப்பா சொல்லிட்டு செய்யுங்க அவ்வளவுதான் தட்ஸ் ஆல் ஓகே தேங்க்யூ சோ மச் தியா மேம் தேங்க்யூ சோ மச் அனிதா மேம் ரெண்டு பேரும் வந்து இந்த ஷோல இவ்வளவு பியூட்டிஃபுல்லா பேசி உங்க தாட்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி Thank you for the opportunity also. Thank you very much. Nandri. Thank you so much. ஆமா நீங்க எல்லாருமே கொஞ்சம் சேஃபா இருங்க எல்லாருமே சீக்கிரம் வேக்சினேட் பண்ணிக்கங்க ஸ்டே சேஃப் தாரா பிஹைண்ட் அ ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் இந்த வருஷம் உண்டோ பிஹைண்ட் அ ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் இந்த வருஷம் கிடையாது பட் அதுக்கு பதிலா பிஹைண்ட் இட்ஸ் கோல்ட் மூவி சவாலஞ்ச் அப்படிங்கற ஒரு விஷயம் புதுசா பண்றாங்க மூவி சவாலஞ்சா அப்படினா எடுக்கிற ஒரு ஒரு படமும் 65 நிமிஷத்துக்கு மேல கண்டிப்பா இருக்கணுமா 65 நிமிஷத்துக்கு மேலயா ஆமாடா இது ஷார்ட் ஃபிலிம் இல்ல சரி அப்படி எடுத்துடா எக்ஸைட்டிங்கான கேஷ் பிரைசஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் 10 லாக்ஸ் செகண்ட் பிரைஸ் 5 லாக்ஸ் தேர்ட் பிரைஸ் 3 லாக்ஸ் இது மட்டும் இல்ல இது தவிர ஸ்பெஷல் மென்ஷன் அப்படின்னு சொல்லி 10 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 2 லாக்ஸ் கேஷ் கொடுக்குறாங்க அப்போ டோட்டலி 13 அவார்டா எஸ் 13 பேருக்கு எக்ஸைட்டிங்கான கேஷ் பிரைசஸ் இருக்கு கிளம்புறியா எடுக்கிறோம் அவன் எடுக்கிறது இருக்கட்டும் உங்களுக்கு இதை பத்தி மேலும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க ரசவத் ரெஸ்டாரண்ட்ல ஹைதராபாதி தம்கா சிக்கன் பிரியாணி எக்கனாமிக் பக்கெட் இப்போ ரூபாய் 650 ரூபாய் பிளஸ் டாக்ஸ் மட்டுமே 5 to 6 பேர் சாப்பிடலாம் ட்ரை பண்ணுங்க